हेलो फ्रेंड्स वेलकम टू विजयास किचन इनकी नम्बर और हेजलनट केक एपड़ी वह असेंबल पन्नी एपड़ी वह फॉन्डन डेकोरेशन्स ना पन्नी अब नम्बर पाकल हेजलनट केकोड आर्डर वो ना वो वीडियो शूट पन्नी सो इतक वह फर्स्ट नम्बर हेजलनट्स एडुत्तुक्कणुम इत वो रोस्टड हेजलनट्स अवन वो 150 डिग्रीस वो और 5 to 6 मिनट्स रोस्ट पन्नींग अब नल्ला रोस्ट आयिडुम नल्ला अंद परुप्पोड स्मेल नम्मलुक्कु वरुम्पोधु नम्मलुक्कु रोस्ट आयिडुच्चुन तेरियुम सो अदु वंदु ओरु चॉपरल पोट्टु नान इंद मादिरी कोर्सा अरच्चु एडुत्तुक्करेन इदु वंदु हेज़लनट कोर्स पाउडर इदु तान नम्म वंदु क्रीमल वंदु इनकॉर्पोरेट पण्ण पोरोम सो इप्पो नान वंदु विप्पिंग क्रीम विप्ड क्रीम एडुत्तिरुक्केन इदु वंदु नल्ल स्टेबल विप्ड क्रीम सो इंद क्रीमल वंदु नम्म इप्पो हेज़लनट फ्लेवर कोडुक्क पोरोम அதுக்காக நான் வந்து மில்க் சாக்லேட் கனாஷ் எடுத்துருக்கேன் மில்க் சாக்லேட் கனாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பங்கு சாக்லேட் எடுக்கணும் 1 பங்கு க்ரீம் எடுக்கணும் ஸோ உங்களுக்கு சாக்லேட் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதில் 1/3 வெயிட் வந்து க்ரீம் எடுத்துகிட்டு அதில் கனாஷ் பண்ணி நம்ம வந்து நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கனாஷ் இதில் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேசில் க்ரீம் போடுறேன் இப்போ உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டனீர் பிராண்ட் ஹேசல்நட் க்ரீம் இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கிறது உங்களுக்கு எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நட்டலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நட்டலா மாதிரியே தான் இருக்கும் ஸோ நான் அந்த ஹேசல்நட் க்ரீம் நான் இதில் யூஸ் பண்ணுறேன் இதை கலந்துட்டு இந்த க்ரீமில் வந்து இப்போ நம்ம ஹேசல்நட் அந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம கலக்க போகிறோம் இப்போ நல்லா பீட்டர் போட்டு க்ரீம் அடிச்சுட்டு ஹேசல்நட் பவுடரையும் நம்ம இதில் கலந்துடலாம் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல நட்டல்லாக்குள்ளே இருக்கிற ஃபில்லிங் இருக்கு இல்லையா அது மாதிரியே ஃப்ளேவர் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த க்ரீம் இப்போ நம்ம ஹேசல்நட் க்ரீம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேக் வந்து நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிடலாம் இந்த க்ரீம் வச்சு அசம்பிள் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெரோ ரோஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஆடட் வேல்யூ நம்ம வந்து இந்த கேக்கில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நல்ல இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கேக்கு ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக எப்படி கேக்கு அசம்பிள் பண்ணுவோம் அந்த மாதிரி சுகர் சிரப் போட்டு இந்த ஹேசல்நட் க்ரீம் போட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபெரோ ரோஸ்டர் சாக்லேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அசம்பிள் பண்ணிவிட்டு மேலே வந்து நட்டெல்லாம் ஒரு பைப்பிங் பேக்கில் வச்சு அதையும் நான் போடுறேன் ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி எல்லா லேயர்ஸ்க்கும் சிமிலர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட் லேயர் சோக் பண்ணியாச்சு இதில் வந்து மீதி இருக்கிற க்ரீமை நல்லா வந்து ஈவனாக வந்து அந்த கேக்கில் அப்ளை பண்ணிடலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேக் அசம்பிளிங் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து க்ரம் கோட் பண்ணும்போதே அந்த டாப் லேயர் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட வந்து அந்த டோம் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக் ஃபினிஷ் பண்ணும்போது நல்ல ஃப்ளாட் டாப் லுக் இருக்கும் அப்போ தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கிடைக்கும் கேக்குக்கு ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ இந்த க்ரம் கோட்டிங் வந்து நல்லா பண்ணணும் பிகாஸ் க்ரம் கோட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு கேக் அசம்பிளிங்கில் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த க்ரம்ஸ் எல்லாம் நீட்டாக சீல் ஆகும் நம்ம இதை சில் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரம்ஸ் எல்லாம் வந்து வெளியே ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்டன் டெக்ரேஷன்ஸ் நம்ம ஃபாண்டன் டெக்ரேஷன்ஸ்லாம் இப்போ பண்ணிடலாம் இது வந்து ஹோம்மேட் ஃபாண்டன் தான் இதுக்கான ரெசிபி நான் வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அது பார்த்துக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபாண்டன்ட்டு நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃபாண்டன் டெக்ரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம கேக்குக்கான என்னென்ன கலர் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து
ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம ஃபாண்டன்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கலர் ஷேட்ஸ் நம்மளுக்கு வந்து டிசைனில் இருக்கோ அந்த கலர் ஷேட்ஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் ஃபாண்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு கலர் ப்ரௌன் கலர் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபாண்டன்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபாண்டன்ட்டை டார்க் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி நம்ம வந்து பவுடர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஜெல் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பவுடர் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து லைட் ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலர், ப்ளூ, ஸோ என்னென்ன கலர்ஸ் வந்து எனக்கு அந்த டெரிபேர் கேக்குக்கு இருக்கோ அது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேர்ள் அண்ட் பாய் கூட ஃபிகரின், இது வந்து ஒரு 2D எலிமெண்ட்டு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எடுத்து வச்சுக்கிட்டேன் பேப்பரில். பேப்பரில் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து கைட்லைனாக வச்சு நான் வந்து ஃபாண்டண்ட்டில் கட் பண்ணியிருக்கேன், பிளாக் ஃபாண்டண்ட்டில். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சம் வந்து கான்ஸ்டார்ச் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் ஆக்கிறதுக்கு பிளாக்கில் பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். இதே மாதிரி நான் வந்து ஹார்ட்டு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து கேக்கில் வைக்கணுமோ அது எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கேக்கில் வந்து லாஸ்ட்டில் கீழே வந்து ஒரு பார்டர், ஒரு பர் பார்டர் இருக்குது. ஸோ அந்த பார்டர் தான் இப்போ ரெடி பண்ணுறேன். ஸோ ஈவனாக வந்து அந்த இதை கட் பண்ணி ஸ்கேல் போட்டு அளந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபாண்டன்ட் ஆர்டர் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த ஃபாண்டன்ட்டுக்கான எல்லாத்தையும் வந்து நீங்கள் முன்னாடி நாளே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபாண்டன்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கக்கூடாது, நீங்கள் முன்னாடி நாளே வந்து ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரையராக ஃபாண்டன் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது நல்லா காஞ்சு வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக கிடைக்கும் ஃபாண்டன்ட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கான ஃபாண்டன் கேக்குக்கான என்னென்ன 2D கேரக்டரிஸ்டிக்ஸ், 3D எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒரு 1 or 2 டேஸ் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணும், என்னென்னா ஒரு டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈரக்காற்று படக்கூடாது, தட் இஸ் மாய்ஸ்சர் இருந்ததுன்னா ஃபாண்டன் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ட்ரையாக எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஃபாண்டன் மோல்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி மோல்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிறது, உங்களுக்கு எந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது பவு மோல்டு. ஸோ இந்த பவு வந்து ஒரு 2-3 பவு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஒரு டெடிபேருக்கு வந்து ஹேட்டு வேணும். ஸோ அந்த ஹேட்டை தான் நான் வந்து ப்ளூ கலரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபாண்டன் டூல்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு, இதை வந்து நீங்கள் ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த டூல்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டூத் பிக் அந்த மாதிரி அதுலேயே நீங்கள் வந்து கூட மினிமல் டூல்ஸ் வச்சே நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்காக தனியாக ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
நம்ம டெடி பேர் பண்ணிடலாம். டெடி பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாடி வந்து கோன் ஷேப்பில் பண்ணிக்கணும், ஹெட் வந்து உங்களுக்கு ரவுண்டு. ஸோ எந்த எந்த அனிமல்ஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பாடி வந்து கோன் ஷேப் எடுத்துக்கோங்க, ஹெட் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கை கால் எல்லாமே வந்து கோன் ஷேப்பு. ஸோ அந்த மாதிரி நான் டெடி பேர் இப்போ வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பாய் டெடி பேர், ஒரு கேர்ள் டெடி பேர். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பவுல வரும். ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. உங்களுக்கு வந்து மவுத்து, அப்புறம் வந்து ஐஸு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டாக் போன் டூல் வச்சு நான் வந்து இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் மவுத்துக்கான இம்ப்ரெஷன். இது வந்து கண்ணுக்கு. டெடி பேர் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம பவு பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பவு இருக்கும் கேக்கில், ஸோ அதுக்கான ஒரு பவு பண்ணிட்டுருக்கேன். ஸோ பவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துக்கணும். இந்த மிச்சம் இருக்கிற ஃபாண்டன்ட்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து திருப்பி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், திருப்பி ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு எட்ஜஸையும் வந்து சென்டரில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுக்கான அந்த எலிவேஷன் கொடுக்கணும். அது வந்து நல்லா நிற்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு ஃபாயில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை வந்து நல்லா வந்து பெருசாக்கிட்டு நடுவில் உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது ஃபாயிலோ டிஷ்யூ பேப்பரோ வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபாண்டன் காயிற வரைக்கும் அந்த டிஷ்யூ பேப்பர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பவு பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபினிஷிங், ஃபைனல் க்ரீம். எந்த கலரில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து ஃபைனலாக அப்ளை பண்ணணும். க்ரம் கோட்டட் கேக்கில் தான் அப்ளை பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து க்ரம்ஸ் வந்து ஃபைனல் க்ரீமில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரம் கோட் பண்ண கேக்கில் நான் வந்து இப்போ ஒயிட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், பிகாஸ் என்னோடய கேக் வந்து ஒயிட் பேஸ். ஸோ அப்போ நான் வந்து ஒயிட் க்ரீம் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஸ்டெப் பண்ணும்போது க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் க்ரீம் பார்க்குறதுக்கு கேக் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படி வந்து ஏர் பபிள்ஸ் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹாட் ஸ்பேட்டலாக யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாண்டண்ட்டில் வந்து ரைட்டிங். இதுவும் வந்து நான் வந்து இப்போ கலர்ஸ் ஜெல் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரைட்டிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாண்டண்ட்டுக்கு ரைட் பண்ணுறதுக்குன்னே எடிபிள் மார்க்கர்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எடிபிள் மார்க்கர்ஸ் நிறைய கலர்ஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கலர்ட் மார்க்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த மெத்தடில் வேணால் ரைட் பண்ணிக்கலாம். Thank you.
இப்போ நம்ம கேக்கில் வைக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த கேர்ள் அண்ட் பாய் ஃபிகருக்கு நான் வந்து பெயிண்ட் அடிக்கிறேன். இது வந்து டார்க் பிளாக்கு. இது வந்து கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டார்க் ஷேட் கிடைக்கும். ஏன்னா எவ்வளோ தான் வந்து நம்ம கலர் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த டீப் டார்க் கலர் நம்மளுக்கு எந்த கலர்லேயும் கிடைக்காது. பிகாஸ் நம்ம பேஸ் ஒயிட் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து மேலே வந்து ஒரு டார்க் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து மேலே ஜெல் கலர் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் தான் பண்ணி ஆகணும். அதனால் நான் இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் காய வச்சிட்டிங்க, ஃபேன் காற்றுக்கிட்ட காய வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக கேக்கில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேக்கில் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹேசல்நட் கேக் அப்படின்னா வந்து வெளியில் ஹேசல்நட் கொடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் ஆர் தீம் டிசைனில் கூட நம்ம வந்து எனி ஃப்ளேவர் ஆஃப் அவர் சாய்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம சாய்ஸ் அண்ட் அவர் கிளையன்ஸ் சாய்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுது. டெடிவேர், ஹார்ட் எலிமெண்ட்ஸ், ஃபாண்டன்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு சூப்பராக நம்ம வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதில் லாஸ்ட்டில் நான் வந்து கலர் ஸ்ப்ரே, ட்ரை ஸ்ப்ரே கொடுக்குறேன். அப்போ வந்து கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், சைடில் ஒயிட்டாக ப்ளெயினாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கலர் ஸ்ப்ரே கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கேக் வந்து செமையாக ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபாண்டன் வீடியோஸ் அண்ட் இதே மாதிரி கேக் டெக்கரேட்டிங் வீடியோஸ் உங்களுக்குலாம் இன்னும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸ் நான் வந்து எடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.